நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டை நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டில் வந்து எல்லாமே வந்து ரீசைக்கிள்டு பேப்பரில் பண்ணின பென், பென்சில், நம்ம நோட் புக்கு, ஃபைல், ஏ ஃபோர் ஷீட் இந்த மாதிரி எல்லாமே நம்ம அதில் பண்ணுறோம். பென் பென்சில் ரெண்டுமே வந்து நாங்கள் பேப்பரில் பண்ணுறோம். அந்த பென் பென்சிலுக்கு பின்னாடி ஆர்கானிக் சீடு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நம்ம அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அது நம்ம த்ரோ பண்ணாலும் திரும்ப அதுலேருந்து புதுசாக நமக்கு ஒரு செடி வரும். இது எதுக்குன்னா நம்ம மரத்தை அழிக்கிறத நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு மண்ணில் போடும்போதும் அது ஈஸியாக ஒரு 1 வீக்கில் மக்கிரும், திரும்ப அதுலேருந்து ஒரு புதுசாக செடியும் வரும். அந்த கான்செப்டுக்காக தான் அதை யோசித்து நாங்கள் பண்ணுறோம். பென்சில் எல்லாமே வந்து நம்ம வுட்டில் தான் பண்ணுறாங்க. அந்த உட்டை அழிக்கிறது நம்ம எதாவது கம்மி பண்ணணும், நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் எதாவது பண்ணணுங்கும் போது தான் இந்த பேப்பர் பென்சிலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பென் வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணுறாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போட்டாலும் அது மண்ணில் மக்கறதுக்கு வருடக்கணக்காக எடுத்துக்குது. அப்போ அதுலேருந்தும் நம்ம கொஞ்சம் வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பேப்பர்லேயே பென் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அதையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இது ரெண்டுமே நாங்கள் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு அடுத்தது இனி நம்ம ஏதாவது பண்ணணும், இதை விட இனி கொஞ்சம் அடுத்தது நம்ம பண்ணணும் அப்படிங்கும்போது நோட் புக்கு, இந்த ஏ ஃபோர் ஷீட்டு இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ரீசைக்கிள்டு பேப்பர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி சப்போர்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 1 டன் ரீசைக்கிள்டு பேப்பர் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதிலிருந்து நமக்கு வந்து ஒரு 17 மரத்தை சேவ் பண்ணலாம், ஒரு 40,000 லிட்டரு வாட்டரையும் நம்ம சேவ் பண்ணலாம். இது மாதிரி நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம அதிகப்படியான மரங்களையும் அதிகப்படியான தண்ணியும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஒரு சிலர் வந்து ரீசைக்கிள்டு பேப்பர்னாவே, ஓ இது மட்டி பேப்பர், இதில் வந்து இங்க்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது மட்டி பேப்பர் கிடையாது, நாங்கள் வச்சுருக்கிறது இது வந்து எத்திக்கல் பேப்பர்னு சொல்லுவாங்க. இது ஒன்ஸ் தான் ரீசைக்கிள்டு. நம்ம மட்டி பேப்பருங்கிறது இந்த போர்டு வேஸ்ட்டு அப்புறம் எல்லாம் மற்ற பேப்பர்ஸு எல்லாம் சேர்ந்து பண்ணுறது தான் மட்டி பேப்பர். அது வந்து உங்களுக்கு ஜிஎஸ்எம்மும் கம்மியாக இருக்கும், நம்ம எழுதும்போது அந்த இங்க் வந்து அந்த ஸ்ப்ரெட் ஆகிற ப்ராப்ளம் வரும். ஆனால் இந்த எத்திக்கல் பேப்பரில் அப்படி வராது, எல்லாமே நம்ம ஒயிட் பேப்பரில் தான் பண்ணுறோம். ஏ ஃபோர் ஷீட்டு 80 ஜிஎஸ்எம்மில் கொடுக்குறோம், நோட் புக்கெல்லாம் வந்து 60 ஜிஎஸ்எம்மில் கொடுக்குறோம். ரீசைக்கிள்டு பேப்பரில் பண்ண இது எப்படி வருமோ அந்த நேச்சுரல் கலரவே நம்ம அப்படியே வச்சுருக்குறோம். ஸோ அது கொஞ்சம் லைட்டாக கிரே கலர் மாதிரி வரும். பென்னுக்குரிய ஒரு மெஷர்மெண்ட் பேப்பர் இருக்குது, அதோட கட்டிங் பண்ணிவிட்டு அதில் ஒரு ப்ளூ மாதிரி வச்சு நாங்கள் அதில் ரீஃபில் வைப்போம். ரீஃபில் வச்சு அது மடக்கி நம்ம மிஷினில் ஃப்ளோ பண்ணுறோம், அது பென்னாக ரொட்டேட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஆர்கானிக் சீடு நம்ம அந்த பென்னுக்கு பின்னாடி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த கேப் ஒன்று இருக்குது, அந்த கேப் ஒரு சின்ன ப்ராசஸிங் தான், அந்த கேப் ஒன்று பண்ணுறோம். சேம் பென்சிலும் அதே மாதிரி தான், ரீசைக்கிள்டு பேப்பரில் நம்ம அந்த நார்மல் கிராஃபிட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கிராஃபிட் வச்சு நம்ம மிஷினில் ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணி வரும்போது இந்த அளவுக்கு அது பாலிஷாக இருக்காது. அதுக்கப்புறம் அதையும் நம்ம கட் பண்ணுறோம், நீட்டாக கட்டிங் பண்ணி திரும்ப அது பாலிஷ் பண்ணுறோம். பாலிஷ் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் கலர்ஸ் போடணும். கலர்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சீடி யூஸ் பண்ணுறோம். இது குழந்தைகள்லாம் யூஸ் பண்ணுறதுனால இதுவும் நாங்கள் ஃபுட் கலரில் யூஸ் பண்ணுறோம். என்ன கலர் வேணாலும் நம்ம இது போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பென் பென்சில் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி நேமு, அதோட லோகோ, இல்லை இந்த மாதிரி நம்ம திருக்குறள், என்ன வேணுமோ அவங்க என்ன நல்ல தாட்ஸு என்ன விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம். ஸ்கூலு காலேஜு எல்லாருமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் இது சீக்கிரம் புரியும், எல்லாரும் இதை வாங்கி யூஸ் பண்ணி பழகுவாங்க, பழகிக்குவாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது.